வணக்கம், இது உங்கள் யூடியூப் சேனல் பாய்ஸ். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கு காரணம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், சுஜித். நாங்களும் நல்ல செய்தி வரும், அதுக்கப்புறம் வீடியோ பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தோம். நல்ல செய்தி கடைசி வரைக்கும் வரல, கெட்ட செய்தியாக தான் கடைசியாக வந்தது. அதிகபட்சமே இது வரைக்கும் 10 மணி நேரத்துக்குள்ளே எடுத்த குழந்தை மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்கு. இது வந்து 2 நாள் 3 நாள் தாண்டியும் போயிட்டே இருக்கேன்னு சொல்லி ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் கடவுள் இருக்கார், கடவுள் இருக்காருன்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். கடவுள் எல்லாருமே ப்ரே பண்ணோம், ப்ரே பண்ணாத வீடே கிடையாது, எல்லா வீட்லேயும் ப்ரே பண்ணோம். கடவுள் கடவுள் தான் ப்ரே பண்ணோம் இல்லையா? கடவுள் கை கொடுக்கல, கவர்மெண்ட்டும் கை கொடுக்கல. கவர்மெண்ட்டில் தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ராக்கெட்டு விடுறதுக்கு எல்லோரும் ஒரே டைலாக்கே சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. ராக்கெட்டு விடுறதுக்கெலாம் பணம் செலவு பண்ணுறாங்க, இதுக்கு பணம் செலவு பண்ணலையேன்னா உண்மையான காரணம் இதுதான். ராக்கெட்டு விடுறதுக்கு பல கோடி செலவு பண்ணுறாங்க, இதுக்கு 10 லட்சம் ஆகும். இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை நம்ம அரசாங்கம் பண்ணலை. 10 லட்சம் செலவு பண்ணியிருந்தால் இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீட்ரு பாக்ஸ், வீட்டில் ஒரு மீட்ரு பாக்ஸ் வைக்கிறோம்னா இபியில் போய் எழுதி கொடுத்து அவங்க வந்து நம்ம லைன்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட்டால் உயிர் போக வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்க செக் பண்ணுறாங்க இந்தளவுக்கு கரெக்டாக பண்ணுறாங்க. அப்படி வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, வரவங்களுக்கு 500, 1000 சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. அதேமாரி இதுக்கும் ஒரு சட்டம் போட்டிருந்தா என்ன, அதுமாரி இருக்கா இல்லையான்னு எனக்கு அது அந்தளவுக்கு தெரியல. இருந்தாலும் நானாக சொல்கிறேன், அதே மாதிரி போர் போடணுன்னா அனுமதி, பேரூராட்சியில் அனுமதி வாங்கி போர் போடணும். போர் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்கணும், போர் போட்டு முடித்த உடனே அவங்க அந்த சுற்றிலும் அந்த திட்டு கட்டி ஒரு பாக்ஸ் போட்டு மூடுவாங்க, கரெக்டாக பண்ணணும். அது பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த போரை யூஸ் பண்ணுறதுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேறாங்கன்னு தெரியல. இந்தமாரி பண்ணலாம் இல்லை, இபிக்கு மட்டும் அவ்வளோ பண்ணுறோம், இதுவும் உயிர் சம்மந்தமான விஷயந்தான். இது வரைக்கும் எத்தனை முறை நடந்திருக்கு, மொத முறை கிடையாது. இதுக்காக பண்ணலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம கம்யூனிட்டி டேபில் வருஷம் வருஷம் நடந்தது அந்த ஒரு பட்டியலே போட்டிருப்போம். இது புதுசு கிடையாது, இது நடக்கிறது ஃபஸ்ட் டைமும் கிடையாது, ஒவ்வொரு வாட்டியும் நடந்துட்டு தான் இருக்குது. அரசாங்கம் முயற்சி எடுத்தது தான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இதுக்கான தெளிவாக ஓகே இதுதான் பிளான், இதுதான் பண்ணணும், இந்த மாதிரி நடந்தால் இது பண்ணணும், அதுக்கான எந்த ஒரு முறையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. கடைசி டைமில் என்னடா உங்ககிட்ட கயிறு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் மொதல் நாள் வரைக்குமே போச்சு. மறுநாள் காலையில் வரைக்கும் அப்படி தான் போச்சு. மொதல் நாள் 5 மணிக்கு தகவல் தெரிஞ்சதுலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் கயிறு மட்டும்தான் இருக்கான்ற அளவு போச்சு. அதுக்கப்புறம் சென்னை ஐஐடியிலேருந்து நிறைய பேர் எல்லாம் வந்தாங்க, முயற்சி பண்ணாங்க. ஆனால் எதுவுமே அதை ப்ராப்பராக அவங்க இந்த மாதிரி ஓகே இந்த ஆழ்துணை கிணற்றில் விழுந்தால் எப்படி நம்ம தூக்க முடியும் அப்படின்றத முறையான ஒரு பர்மிஷன் வாங்கி இதை அரசாங்கம் முன்னாடி எடுத்து செஞ்சுருக்கணும். அது இனிமேலாவது செய்யணும். இப்போ கூட அரசாங்கத்தை வந்து என்ன சொல்கிறது, குறை சொல்ல முடியாது. இவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க, 4 நாள் ரிக்கேந்திரம் கொண்டு வந்தாங்க, எல்லா முயற்சியும் எடுத்தாங்க. சரி, யார் குறை சொல்லியும் இப்போ நம்ம செல்லக்குட்டி வரப்போகிறதில்ல, என்ன பண்ணுறது. இருந்தாலும் இனிமேல் இன்னொரு சுஜித்தை நம்ம இழக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த தடவையாவது அரசாங்கம் கண்டிப்பாக. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த மாதிரி 100 கணக்கான ஆழ்துளை கிணறுகள் வந்து தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கு, அதை முறையாக மூடணும். உங்களுக்கு வசதி இருக்குது, ஒரு 50,000, 1 லட்சம் நீங்கள் செலவு பண்ணி போர் போடுறீங்க அப்படின்னா மேலே ஒரு 10,000 செலவானாலும் அதை முறையாக கூழாங்கல் கொண்டு வந்து அதுக்கான ப்ரொசீஜர் படி பண்ணிங்கன்னா உங்கள் நிலத்தடி நீர் மட்டம் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். நீ உங்களுக்கு தான் பண்ணுறீங்க, இல்லை என்னால் அந்த வசதி இல்லைன்னா ப்ராப்பராக அதை எப்படி மூடணுமோ தயவு செஞ்சு அதையாவது மூடுங்க. ஏன் நான் போர் போட்டிருக்கேன், நான் மூடலை அப்படின்னா என் பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டிருக்காங்கன்னா நீங்கள் போய் கேளுங்க, மூடி ஆகணும்னு சொல்லுங்கள். அவர் வீட்டில் குழந்தைங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதை முன்னாடி போய் நின்று சொல்லணும். கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இந்த இடத்துல லஞ்சம் வாங்கிட்டு யாரும் பர்மிஷன் கொடுத்துடக்கூடாது, இது ஒரு வேண்டுகோள். ஏன்னா லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குற அதிகாரி வீட்டில் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கணும்னு அவங்க யோசித்து பார்க்கணும். கண்டிப்பாக இதை கண்டிப்பாக அவங்க யோசித்து தான் பார்த்தாகணும். நான் போர் போடுறேன், நீங்கள் வந்து பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நான் ஒரு 1,000, 2,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு லஞ்சம் வாங்கிட்டு யாரும் சைலண்ட்டாக இருக்காதிங்க. எல்லோரும் வீடியோ போடுறாங்களேன்றதுக்காக நாங்களும் வீடியோ போடுறோன்ட்டு போடல, ஆரம்பத்துலேருந்தே இதுக்காக தான் வெயிட் பண்ணோம். நாங்களும் ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தோம், ஒவ்வொரு ஒரு வீட்லேயும் ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தோம். கடைசியாக ப்ரேயர் எதுவுமே யூஸ் ஆகலை. இதுக்கு மேலேயும் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு கடவுள் மேலே நம்பிக்கையை போட்டுட்டு எதுக்கும் சும்மா இருந்துடாதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களால் முடிஞ்சால் மட்டும் எதையும் செய்யுங்க. கடவுளையும் நம்பாதீங்க, யாரையும் நம்ப வேணாம், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. சாமி கும்பிடுங்க வேணான்னு சொல்லலை, அதுக்குன்னு முழு நம்பிக்கை கடவுள் மேலே வைக்காதீங்க, அதான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல்
என்ன ஒரு சோகமான விஷயம், வருத்தமான விஷயம் என்னென்னா, 2019 அந்த 2 வயசு குழந்தைகிட்ட இந்த டெக்னாலஜி தோற்று போயிடுச்சுன்றது தான் உண்மை. இந்தியாவோட மொத்த டெக்னாலஜியுமே தோற்றுருக்கு 2 வயசு பையன்ட்ட. அது கண்டிப்பாக யாராலையும் மறுக்க முடியாது, அது இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. முயற்சிகள் எடுத்தாங்க, எடுத்தோம், கடைசியில் என்ன நடந்ததுன்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். 2019 டெக்னாலஜி உண்மையிலே தோத்துருச்சு. நிறைய பேர் இதற்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டாங்க, இருந்தாலும் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து நம்ம அரசாங்கம் அவங்கள வந்து அதை பெரிய அளவில் செயல்படுத்தலைங்கிறது தான் உண்மையான காரணம். எத்தனையோ மிஷினை கண்டுபிடிச்சவங்க இன்னமும் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமே இருக்காங்க. நிறையா மிஷின், பெட்ரோல் இல்லாமல் பைக் ஓட்டுறது, இந்தமாரி நிறையா மிஷினை கண்டுபிடிச்சவங்க இன்னமுமே அதை வந்து அங்கீகாரம் கொடுக்கல. அரசாங்கத்தில் அதுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்களான்னு தெரியல. அந்தமாரி ஆளுங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்தமாரி ஆளுங்களை போய் பார்த்து அது வந்து சரியாக இருக்கா, நம்மளால் பயன்படுத்த முடியுமா, இதை இதுக்காக நாட்டுக்காக பயன்படுமான்னு சொல்லி பாருங்கள் தயவு செஞ்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவன் நம்ம சேனல் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் மெசேஜை கூட நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறையா ஐடியாஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லா ஐடியாஸும் ஓகே, கண்டிப்பாக நல்லா இருக்குது, பட் அதை வந்து முறையாக இது கண்டிப்பாக நடக்கும், ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல போய் நம்ம ட்ரை அப்படின்ற வாரத்துக்கே அங்கே இடம் இல்லை. அப்படி ட்ரைன் தான் 5 அடியிலேருந்து 25 அடி போய் 80 அடிக்கு போனது, அது மறக்க முடியாது. அந்த ட்ரை தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அங்கே இருக்க சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம ட்ரைன் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. நம்மளால் முடிஞ்சளவு அந்த மிஷினை நம்ம முழுமையாக பரிசோதித்து அது எந்த சைஸில் இருந்தாலும், 10 இன்ச்சில் 10 அடி, 6 இன்ச்சில் 10 அடி வரைக்கும் அந்த ஹோல் இருந்தது, 10 அடிக்கு அப்புறம் 4 இன்ச்சில் தான் அந்த போர்வெல் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி அதுக்கான மிஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, சென்னை ஐஐடி பசங்களாகட்டும் நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான முறையான ஒரு அங்கீகாரம் இல்லை. முறையான அங்கீகாரம் இருந்தால் அவங்க அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் கடைசி டைமில் வந்து வெல்டு வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணி அது அதான் சொல்கிறல்ல, ஒரு 4 இன்ச்சு போர்னா அதுக்கான மிஷின், 6 இன்ச்சுனா அதுக்கான மிஷின், எல்லாமே முன்னெச்சரிக்கை எதுவுமே கிடையாது. கடைசி டைமில் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற தாட்டு தான் எல்லாத்துக்குமே. இது நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரைன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்தமாரிலாம் ஒரு பரிசோதனை ப்ராக்டிக்கல் பண்ணுறோம்ல, பரிசோதனை ஏதாவது பண்ணி பார்த்துருக்கலாம், ஒரு பொம்மையை வச்சு ஏதோ ஒன்று வச்சு பண்ணி பார்த்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஆரம்பத்தில், குழந்தையோட 2 கையும் தலையும் நல்லாவே தெரிஞ்சுது, அழுதுகிட்டு இருந்துச்சு. மேலேருந்து அவங்க அம்மா வந்து அழாத கண்ணு, நான் தூக்கிடுவேண்டா அம்மா தூக்கிடுவேண்டா அழாத, அந்தமாரி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோவில் தான் ஒரு 27 அடி கீழே இருந்தான்னு தோணுது. அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மெத்தடு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறையா பேர் ஷேர் பண்ணுறீங்க, நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கீழே ஒரு குச்சி மாதிரி பைப் மாதிரி விட்டு அதுக்கு கீழே வேக்யூம் பலூன் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வச்சு தூக்க முடியாது, ஆனால் அதை வச்சு லாக் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கு கீழே குழந்தை போகாத மாரி லாக் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த 27 அடிக்கு கீழே குழந்தை போகாமையாவது இருந்திருக்கும். அதை வச்சு அது எப்படி சொல்கிறது, அதை வச்சாவது காப்பாற்றியிருந்துருக்கலாம் வேறு டெக்னிக் யூஸ் பண்ணி. அதுக்கு கீழேயாவது குழந்தை போகாமல் வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க எதுவும் தெரியல. கடைசியாக குழந்தைய எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு அந்த பாடியோ காட்டில் வேறு எல்லாம் மூடி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது உண்மையாக எடுத்தாங்களான்னு இல்லையான்னு கூட தெரியல. யாரையும் நான் குறை சொல்லலை, எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது, ஆனால் இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்படி இனிமேலும் நடந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, இல்லை இன்னொருத்தரை நம்புகிறேன் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இனிமேல் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, சென்னை ஐஐடி எவ்வளவோ டீம்ஸ் இருக்குது, இதுக்காக கண்டிப்பாக அவங்க முயற்சி எடுத்து இதை உடனே பண்ணணும். ஏன்னா எல்லா ஆழ்துணை கிணற்றும் 100% இன்றைக்கே நாளைக்கே இல்லை நாளானிக்கே மூடிடுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏதாவது ஒன்று மிஸ் ஆக தான் செய்யும். இந்த மாதிரி நாளைக்கு குழந்தை விழுவுதுன்னா அந்த டைமில் யோசிக்கக்கூடாது, கண்டிப்பாக அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடியாக இருக்கணும். இது எங்களுடைய ஒரு ரிக்வஸ்ட், அதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் மூடிருக்கீங்களான்னு மூடிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக மூடிருக்கீங்களா, அதனுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குன்றது உண்மையாக செக் பண்ணி பாருங்கள். வேறு எங்கேயாவது மூடாமல் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. பக்கத்து வீட்டில் மூடலாம் கூட நீங்கள் போய் ஃபோர்ஸ் பண்ணுங்கள், மூடி தான் ஆகணும்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்கான அரசாங்கமும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்ட்டு இந்த வாட்டி நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லியிருக்கோம், ஏதோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நாங்கள் எவ்வளவோ எங்கள் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்.
பட் அது எல்லாமே வந்து உங்களை நாங்கள் இம்ப்ரூவ்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் இங்கே என்டர்டெயின்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ஏன்னு நானோ இவரோ சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோ போகணும். இப்போ எங்கள் ரெண்டு பேர் மூலிமா ஒரு 10,000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். நியூஸ் சேனல்ஸ்காரங்களுக்கு ஒன்று தான் கேட்டுக்கிறேன், சம்பாதிக்கிறதுக்கு 1,000 வழி இருக்குது, ஆனால் நீங்கள் ஏன் இதை பயன்படுத்துனீங்கன்னு தெரில, வெறும் விளம்பரத்தை மட்டுமே போட்டுறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கானே தெரில. சத்தியமா இந்த டைமில் அட்வர்டைஸ்மெண்ட்டு தேவையான்றது எங்களுடைய பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அங்கே என்ன நடக்குது, அது உண்மை என்ன? ஏன்னா எல்லாராலேயும் நடுக்காட்டிப்பட்டிக்கு வந்து பார்க்க முடியுமான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். எல்லாராலையும் வரவும் முடியாது. அவங்க நம்புறது எல்லாமே மீடியாவை தான் நம்பினாங்க, நியூஸ் சேனலை தான் நம்பினாங்க. ஆனால் இந்த டைம்லேயும் 5 நிமிஷம், 6 நிமிஷம், 3 நிமிஷம்ன்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு தேவையான்றது ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்கு. ஸோ அந்த ஒரு 3 நாள் அது என்ன நடக்குது, எங்களுக்கு அந்த லைவ் அப்டேட் மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த டைம்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது கொஞ்சம்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ எவ்வளவோ பேர் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணாமல் கண்டிப்பாக சுஜித் பொழைச்சிருவான், அவனை நம்ம கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்போம், மீண்டு வா அப்படின்னு நிறைய பேர் நம்பிகிட்ருந்தோம். பட் மறக்க முடியாத ஒரு தீபாவளி, கடந்து தான் போகணும், மறந்து போக சொல்லலை, இதை நம்ம கடந்து தான் போயாகணும். சுஜித்தை யாரும் மறக்க போகிறதில்ல, இனிமேல் எந்த சுஜித்தையும் இந்த மாதிரி எந்த குழந்தையும் நம்ம இழக்கக்கூடாது, கடந்து போகலாம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, கடந்து போய் தான் ஆகணும். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.